எனக்கு அன்பானவர்களே, தானியேல் 5:3-4-5 வசனத்தை வாசித்து பாருங்கள். அப்பொழுது எருசலேமில் உள்ள தேவனுடைய வீடாகிய ஆலயத்திலிருந்து எடுக்கப்பட்ட பொற்பாத்திரங்களை கொண்டு வந்தார்கள். அவைகளில் ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் அவனுடைய மனைவிகளும் அவனுடைய வைப்பாட்டிகளும் குடித்தார்கள். அவர்கள் திராட்சரசம் குடித்து பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவர்களை புகழ்ந்தார்கள். அந்நேரத்தில் மனுஷ கைவர்கள் தோன்றி விளக்குக்கு எதிராக ராஜா அரண்மனையில் சாந்து பூசப்பட்ட சுவரிலே எழுதின அந்த கையிருப்பை ராஜா கண்டான். மெனே மெனே தெக்கே லுபாசி. அதை கண்ட உடனே பயந்து நடுங்கிட்டான். நீ தராசில வைக்கப்பட்டு குறைவாய் காணப்படுகிறான். முழு உலகத்தை ஆள்ன்ற பெருமை அது 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 போதாதுன்னு சபையிலிருந்து ஆலயத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட பரிசுத்த தட்டு முட்டுகளை எடுத்து குடித்து அதில் உன் ஒப்பாட்டிகளோடு குடிக்கிற பெருமை வருது, இருமாப்பு வருது, சுகபோகமாக வாழ்கிறேன்னு ஆலயத்தினுடைய பொருட்களையே நீ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்ட. ஆண்டருடைய நியாய தீர்ப்பு கல் பொண்ணு வெள்ளி எல்லாத்தையும் புகழ ஆரம்பிச்சிட்டான். சுகபோகம் வர 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 என்ன செய்கிறோன்றதே தெரியல. இப்போ ராஜாவுக்கு என்ன பண்ணுறோன்னு நிதானத்தை இழந்துட்டான். நியாய தீர்ப்பு வந்தது. சுகபோக வாழ்க்கை, நம்ம சொஃபிஸ்டிகேட்டட் லைஃப், நம்ம என்ன செய்கிறோன்னே தெரியாது. முடிவு நியாய தீர்ப்பு. பணம் இருக்குல்ல, காசு இருக்குல்ல, சம்பாத்தியம் இருக்குல்ல, அது இருக்குல்ல, இது இருக்குன்னு சொல்லிட்டு கடைசியில் முடிவு நியாய தீர்ப்பு. சுகபோக வாழ்க்கை வேண்டாம். நீங்கள் யாருன்னு யோசிச்சு பாருங்கள். நீங்கள் சுகபோக பிரியரா? இன்றைக்கே மாற ஒப்பு கொடுங்க. நியாய தீர்ப்புக்கு மாறிடாதபடி எச்சரிக்கையாக இருப்போம். தகப்பனே, எங்கள் ஜீவியத்தில் ஆண்டவர் சுகபோக பிரியர்கள் என்ன செய்கிறோன்னு தெரியாமல் நியாய தீர்ப்புக்கு நேரான வாழ்க்கை போயிடுது சுவாமி. அப்படிப்பட்ட ஜீவியம் இல்லாமல் எங்களை மன்னியும், மாற ஒப்பு கொடுக்குறோம். அப்படிப்பட்டவர்களை விலக எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்லருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.